Hi students, number 4, 8th standard first unit close la hobbies turn a successful career irukkillingla. So and the lessons kana revisions tha paathirundhom last videos la ungalku true or false meanings is ellame paathitten ungalku homophones na enna appdin solliyum paathom adukaduthu abbreviations and acronyms appdina enna nu solli paathom உங்களுக்கு நான் அந்த ஹோம்ஒர்க்ஸும் கொடுத்துருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன், பார்த்து புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இந்த க்வெஸ்சன் ஆன் பேசேஜஸ் இது வந்து என்ன அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இதுக்கான பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் லாஸ்ட் யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் யூனிட்ஸ் இந்த லாஸ்ட் பேஜஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருந்தோ கொடுத்துருக்காங்க பாருங்க. லிசனிங் அந்த பார்ட் யூனிட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனிங் இஸ் ஏ டெலிட்ஃபுல் பாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பேராகிராஃப்கான க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்ஸில் அங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த க்வெஸ்சன்ஸ் படித்து இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சி எழுதணும், ஓகேங்களா? புக் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீக்கிங் சொல்லிவிட்டு நமக்கு கான்வர்சேஷன் இந்த கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நவீன் அண்ட் அஜய் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நவீன் சொல்கிறாரு, ஹாய் அஜய், ஹவ் ஆர் யூ? அஜய் சொல்கிறாங்க, ஐ ஆம் ஃபைன், வாட்ஸ் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கான்வர்சேஷன்ஸ் அவங்க பாதியிலே முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா கன்யூ பண்ணணும், ஓகேங்களா? எஸ் அங்கே கொஞ்சம் டேஷ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கன்யூ பண்ணணும். கீழையும் நம்ம அதை ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கான்வர்சேஷன்ஸ் கீழே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் எழுதி உங்களுக்கு ஃபோட்டோ சூஸ் பண்ணி அனுப்புகிறேன். எஸ் அதுக்கடுத்தது இங்கே ரீடிங் பார்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் டங் ட்விஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டங் ட்விட்டர்ஸை நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லி சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ் லெட்ரேட்டிங்கில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்குது, இன்ஃபார்மல் லெட்டர்ஸும் இருக்குது, ஓகேங்களா? எஸ் இங்கே பாருங்கள், ரீட் த கம்ப்ளைண்ட் லெட்டர் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆஃபீஸர் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம வாட்டர் வேஸ்டேஜஸ் பற்றி ஒரு லெட்டர்ஸ் எழுதணும். நம்ம காம்போசிஷன் எழுதுறோம் இல்லையா? எஸ் அதுதான் ஃப்ரம் டூ போட்டு எழுதுறது வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எழுதுறது வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அதில் ஃப்ரம் டூ போட மாட்டோம், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நம்ம ஏதாவது ஆஃபீஸ்க்கோ நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கோ ஸ்கூல் ஸ்கூலில் வேறு எங்கேயாவது போடும்போது நம்ம இந்த ஃப்ரம் டூ போட்டு எழுதணும், ஓகேங்களா? எஸ் இந்த லெட்டர் ரைட்டிங் புக்கில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங்கே நீங்கள் படிச்சுக்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துட்டோம். எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? நவுனு, அப்ஜெக்டிவ், வேர்பு, அட்வெர்பு, ப்ரொனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 கிளாஸஸ் இதில் தான் பார்த்துருக்கோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ்லேயே வந்திருக்கும், ஓகேங்களா? எஸ் இதில் நவுனில் பார்த்திங்கன்னா நவுன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நேமிங் வேர்ட், அதாவது நேம் ஆர் நேம் ஆஃப் த பர்சன்ஸ் பர்டிகுலர் பிளேசஸ் ஆர் திங்ஸ். இந்த நவுன்ஸில் மொத்தம் 5 கைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்னது ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்சாக்ட் நவுன். எஸ் இல்லை ப்ராப்பர் நவுன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் டினோட் த பர்டிகுலர் பர்சன்ஸாக இருக்கலாம், பிளேசஸாக இருக்கலாம். இப்போ முத்து எக்ஸாம்பிள் பாருங்களேன், முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல், தமிழ்நாடு, இதெல்லாமே ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்பயுமே ஃபஸ்ட் லெட்டர் எதில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் காமன் நவுன் பாருங்கள், நம்ம காமனாக டினோட்ஸ் ஏ பர்சன் ஏ திங் அண்டு பிளேஸ் இன் ஜென்டர், ஓகேங்களா? இப்போ பாய், கேர்ள், உமன், அனிமல், கன்ட்ரி, பேர்ட், அது எல்லாமே. நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இப்போ கலெக்டாக குரூப்பாக இருக்கிறவங்கள போலீஸ் குரூப்பாக இருப்பாங்க, ஆர்மி, க்ரௌடு, கமிட்டி, அ பஞ்ச் ஆஃப் கீஸ், ஹர்ட் ஆஃப் ஹவுஸ், அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன்ஸ், நம்ம மெட்டீரியலால் ஒரு பொருள் சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து மெட்டீரியல் நவுனு, கோல்டு, சில்வர், பைஃபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன், அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்சாக்ட் நவுனு, அப்சாக்ட் நவுன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஃபீல் பண்ணும். அதாவது நம்ம கோபமாக இருக்கோமா, ஹாப்பினஸ்ஸாக இருக்கோமா, சிரிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபீலிங் தான்.
ஓகேங்களா? எஸ், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன, கலெக்டிவ் நவுன்னா என்ன, மெட்டீரியல் அண்டு அப்சர்ட் நவுன்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், அதுக்கடுத்தது இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பிக் அவுட் த வேர்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் புட் தேம் அப்ராப்ரியேட்லி இன் த டேபிள். எஸ், இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே இது எது காமன் நவுன் எது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேபிள் காலம் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? பர்சன்ஸ்லாம் யார் யார், பிளேசஸ்லாம் யார், அனிமல்ஸ் யார், திங்ஸ் யார், அதுக்கப்புறம் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதில் எழுதணும். ஓகேங்களா? எஸ், இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த காமன் நவுன் ஃப்ரம் த ஃபாலோவிங் ப்ராப்பர் நவுன். எஸ், அதாவது இதுக்கான வந்துட்டு காமன் நவுன் சொல்லியிருக்கேன். இப்போ பிரியான்றவங்க யார் அப்படின்னா கேலாக இருக்கலாம், இல்லை ஒரு உமனாக இருக்கலாம். எஸ், சரணின்றவங்க யார், காமனாக சொல்கிறாங்க, அவங்க ஒரு பாயாக இருக்கலாம், இல்லை மேனாக இருக்கலாம். டைகர்ன்றது எஸ் அனிமல். இந்தியான்றவங்க கன்றி. நெக்ஸ்ட் பீகாக்ன்றது அது வந்து ஒரு பேர்டு. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ன்றது சிட்டி, லயன்ன்றது அனிமல், டவ்ன்றது பேர்டு, கபிலன்ன்றது பாய் ஆர் மேன், சலிமான்றது கேலா உமன். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேராகிராஃப் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் ப்ராப்பர் நவுன்லாம் என்னென்ன, காமன் நவுன் என்னென்ன, கலெக்டிவ் நவுன் என்னென்ன, அப்சர்ட் நவுன் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த பேராகிராஃப் நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்து நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்பர் நவுன் பார்த்தீங்கன்னா யார், நேம் ஆஃப் த பர்சன், அப்துல் கலாம் இருக்காங்க இல்லையா அவங்க. காமன் நவுன் பாருங்கள், நம்முடைய ஹாபிக்ஸ் சொல்லலாம், ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம், அது வந்து காமன் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்துட்டு பீப்புள், அப்சர்ட் நவுன் வந்துட்டு டைமு, லெஷர் டைமு, இன்ட்ரெஸ்ட் அண்டு பர்சனாலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபிலிங் தி பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு டேஷில் ஏ டேஷ் ஆஃப் கவுஸ்னு வந்ததுன்னா எ ஹர்ட் ஆஃப் ஹவுஸ். நெக்ஸ்ட் எ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ், எ ஸ்வார்ம் ஆஃப் ஆன்ஸ், எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேங்களா? எஸ், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொனவுன் பார்த்தோம். அந்த ப்ரொனவுனில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் நம்ம ரிவிஷன்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுக்கான புக் பேக்ஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது இந்த இடத்த ப்ரீத்தி அப்படின்னா நம்ம என்ன இங்கே போடணும், ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் மை ஃபேமிலி, மை நேம் இஸ் ப்ரீத்தி. எஸ், இது வந்து பர்சனல் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் மை மாம், மாம் இஸ் பிரின்சி, பிரின்சின்றவங்க யார், ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க அம்மா, அதனால் ஷீ அவளுடைய அம்மா. ஓகேங்களா? ஷி அவள். நெக்ஸ்ட் ஆல்பர்ட் இஸ் மை டேட், டேட்னா என்ன ஒன்று பெண்பால்னா ஹி, உங்களுக்கே தெரியும். எஸ், பெஞ்சமின் இஸ் அவங்க பிரதர், இஸ் மை டான்சர் இருக்கும், இஸ் ஏ டான்சருங்க, மை வரக்கூட அவர் வந்து ஒரு டான்சர். நெக்ஸ்ட் ப்ரீத்தி அண்டு பெஞ்சமின் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா இவர்கள்னா தே ஆர் ட்வின்ஸ். இந்த புக் பேக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனவுன்ஸ். எஸ், இந்த இடத்த அன்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. எஸ், இந்த இடத்த நமக்கு என்னென்ன ப்ரொனவுன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இந்த இடத்த ஃபஸ்ட்டு, இந்த இடத்த முன்னாடி பாருங்கள், ஹிம் அப்படி போட்டுக்கணும். இந்த இடத்த வந்துட்டு தெம், இந்த இடத்த ஷீ, இந்த இடத்த ஹி. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். மை ஷர்ட் இஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், க்ரீன் ஷர்ட் இஸ் மை, இங்கே மைன்றது மைனாக சேஞ்ச் ஆகும், இவர்ன்றது இவர்ஸாக சேஞ்ச் ஆகும், ஹர் ஹர்ஸா, அவர் அவர்ஸா. எஸ், இது அப்படியே சேஞ்ச் பண்ண வேண்டியதான். க்ரீன் ஷர்ட், மை ஷர்ட் இஸ் க்ரீன், என்னுடைய ஷர்ட்டை க்ரீன், இது பொசசிவ் அப்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரொனவுன் வரும்போது மை மைனாக சேஞ்ச் பண்ணும்போது க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் மை பென். எஸ், நம்ம இது என்ன சேஞ்ச் பண்ணலாம், திஸ் பென் இஸ் மைன், மைன்றது மைனா இங்கே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். ஷி மிஸ்டு ஹர் பர்ஸ். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லலாம், த மிஸ்டு பர்ஸ் இஸ் ஹியர், அவங்க மிஸ் பண்ண பர்ஸு இங்கே தான் இருக்குது. எஸ் ஹர் ஸ்பீச் இஸ் நைஸ், த நைஸ் ஸ்பீச் இஸ் ஹர், இந்த நைஸ் ஸ்பீச் கொடுத்தவங்க அவங்க. எஸ் மை புக் இஸ் நியூ, த நியூ புக் இஸ் மைன், மை பைக் இஸ் காஸ்ட்லி, த காஸ்ட்லி பைக் இஸ் இஸ் மைன், மை வந்தால் மைனு போட்டுக்கணும், இஸ் வந்தால் த போட்டுக்கிட்டு நம்ம அதை சென்டென்ஸை மாற்றிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
verb. The verb la two types irukum, one transitive verb, intransitive verb. Namba yam edhukku appdi namba questions kettu namba oru verbs kan answers vandha adu transitive appo namba questions kekka mudiyala appdina avan enga edha odacham appdina I throw the ball edha odacham ball odach I ran edha onna appdi kekka mudiyuma mudiyadhu so idha vandha namakku transitive and intransitive students next paarenga idhula my hobby reading irukku illengla yes indha poem vandha namma next time paakalam so first unit kana indha grammar parts ஸோ அந்த புக் பேக்ஸு அது எல்லாமே எழுதிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷன்ஸு உங்களுக்கு நான் நீங்களே ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு எழுதி நான் சென்ட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா எஸ் ஃபஸ்ட் யூனிட்ஸு நல்லா ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க அக்ரானியம்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு சேர்த்து சென்ட் பண்ணுறேன் ஓகேவா நல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள் இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பாய்